வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆஷா லெனின் பேசுகிறேன். நிறைய பேர் வந்து நரமுடிக்க டிப்ஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலி ஒரு விஷயத்தை நான் பண்ணி பார்த்து அது மாறினப்படி தான் நான் வீடியோவாக பதிவு பண்ணேன். எப்பயுமே எனக்கு இந்த டையோ, இந்த ஆர்டிஃபிஷியல் ஜென்ரலாக ஷாம்பூ இந்த மாதிரியே நான் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். எல்லாமே நேச்சுரல் தான் யூஸ் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் தெரியும். நான் யூஸ் பண்ண நேச்சுரல் ஹேர் டை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா அதுதான் என்கிட்ட வந்து காமிச்சிருக்கேன். இது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து டீ டிகாஷன். இது வந்து மருதாணி, டீ டிகாஷன் ஊற்றி இந்த மருதாணி இலையை வந்து டீ டிகாஷன் ஊற்றி அரைச்சி வச்சுருக்கோம். இதுதான் வந்துட்டு திரிபலா சூர்ணம். உட்காந்துக்கலாம். திரிபலா சூர்ணம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கடுக்காய், நெல்லிக்காய், தன்றிக்காய், சித்த ஆயுர்வேதா எல்லாத்துலேயுமே இது கொடுப்பாங்க. ரொம்ப நல்லது இயற்கைக்கு. கடுக்காய், நெல்லிக்காய்லாம் நம்ம ஆன்டி ஏஜிங், நம்மளை வயசாகாமல் பார்த்துக்கும், நம்மளை இளமையாக வச்சுக்கிறதுக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் எனக்கு இது பற்றி அவ்வளோ நாலேஜ் கிடையாது. ஒரு ஹோமியோபதி மருத்துவராக நான் இது வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து என்னோடய தலை முடிக்கி நான் வாங்கிக்கிறேன். திரிபலா சூர்ணம் வந்து ஜென்ரலாக கடுக்காய் போட்டால் முடி கருப்பாகும், நெல்லிக்காய் வந்து முடிக்கு ரொம்ப நல்லது, இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய இதோட மருத்துவ பயன்கள். இது வந்து மோஷனுக்காக, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக, இளமையாக இருக்கிறதுக்காக இந்த திரிபலா சூர்ணத்தை எல்லாத்துமே இன்டேக் உள்ளே எடுத்துக்குவாங்க. இது ஒரு ப்ராப்பரான ஒரு சித்தா இல்லை ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ் கிட்ட டோசேஜ் அப்படின்னு கேட்டு எடுத்துக்கோங்க. இது நான் முடிக்கு எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த திரிபலா சூர்ணம் வந்துட்டு இந்த மாதிரி பவுடர் இந்த ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் 100 ml தண்ணியில் வந்துட்டு டீ தூள் 3 ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை 1/4 டம்ளர் அளவுக்கு இந்த அளவுக்கு வந்தோடனே அதை வடிகட்டிடணும். வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மருதாணி இலையை எடுத்து இது அரைக்கும் பொழுது இந்த டீ டிகோஷன் ஊற்றி அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த பேஸ்டில் வந்து இந்த திரிபலா சூர்ணம் வந்து நீங்கள் உங்கள் முடி பொறுத்து, உங்கள் முடி எவ்வளோ இருக்கோ அந்த மாதிரி. பட் நான் இது ஃபுல்லாமே ஆல்மோஸ்ட் 2 ஸ்பூன்ஸ் அளவுக்கு போட்டுட்டு இதை நைட்டே மிக்ஸ் பண்ணி, இது இப்படி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நைட்டே இதை வச்சிடணும். வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சதுக்கப்புறம் இது வந்து நல்லா ஊறி இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எழுந்திரிச்சதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப குளிர்ச்சி இல்லையா, கடுக்காய், நெல்லிக்காய், தன்றிக்காய், அப்புறம் மருதாணி இதெல்லாமே பயங்கர குளிர்ச்சி. என் உடம்பு ரொம்ப சென்சிட்டிவ், சைனஸ் சளி பிடிச்சிடும். அதனால் என்ன பண்ணுவோன்னா இது நல்லா மிக்ஸ் பண்ணி நைட் இப்படி வச்சுட்ட பேஸ்ட்டை காலையில் எழுந்திரிச்சு தண்ணிக்குள்ளே வச்சு டபுள் பாயில் பண்ணணும். இந்த இது வந்து ஒரு சில்வர் கிண்ணத்தில் போட்டுட்டு ஒரு தண்ணிக்குள்ளே வச்சு அந்த தண்ணியை சூடு பண்ணும்போது இது லைட்டாக சூடாயிடும், நல்லா வார்ம் ஆனப்புறம் முந்தின நாளே தலை குளிச்சாச்சு. நான் வந்து இன்றைக்கி காலையில், நேற்று நைட் இதை ஊற வச்சு வச்சுட்டாங்க, அப்போ இன்றைக்கி காலையில் வந்து இதை எடுத்து தலையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15-20 minutes இல்லை ஒரு 1/2 hour வச்சு இருந்துட்டு சும்மா அலசிக்கணும். அலசிட்டா ஹேர் கலரிங் பண்ண மாதிரி உங்கள் ஹேர் நல்ல சத்து, ஆரோக்கியம், நரிஷ்மெண்ட், கண்டிஷ்னர் இதெல்லாம் தாண்டி நீங்கள் வெறும் மருதாணியை ஜென்ரலாக சூடு பண்ணி தேய்ப்போம் நம்ம. அது வந்துட்டு கொஞ்சம் ஆரஞ்ச் கலரில் வரும். பட் இது கடுக்காய், நெல்லிக்காய், தஞ்சிக்காய் சேர்த்து போட்டுட்டே வரும்போது முடி வந்து பிளாக்காகவே மாறிடும். நிறைய பேர் இதுக்கு மேலே அவுரி பொடி போடுவாங்க. அவுரி பொடியும் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நைட்டே ஊற வச்சுட்டு இதை அப்ளை பண்ணால் அவுரி பொடியும் கரிசலாங்கண்ணி பொடியும், கரப்பாங்கீரை சொல்லுவாங்க கரப்பாம்பொடி, அவுரி பொடியும் கரிசலாங்கண்ணி பொடியும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ரெகுலராக அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. என்ன நீ எதுவும் சொல்ல வரேன், அவ்வளோதான், நான் முடிச்சிட்டேன். இது வந்துட்டு அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஐஷோன்னு சொல்லணுமா? சரி சொல்ல, என்ன சொல்லணும், என்ன ஒழிச்சு வச்சுருக்க? வா சரி, ஓ இவங்க ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறாங்க, என்ன டிப்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். இது மாதிரி இது வந்து அரப்பு தூள், இதுக்குள்ளெல்லாம் போடுறது இல்லை, இது என்னன்னு சொல்லணும்னு சொல்ல, நீ போடுறத சொல்லணுமா? சரி சொல்ல, உனக்கு எப்படி போடுவாங்க சாந்தி அக்கா? எனக்கு எப்பவுமே இது வந்து சாப்பிட்டு கஞ்சி போட்டு, சாதம் வடிச்ச கஞ்சி தண்ணி எடுத்து போட்டு அது 20 ரூபா போட்டு மிக்ஸ் பண்ணி தயாரிச்சு ஒரு 5 மினிட்ஸ் அடுத்து இது வந்து இது பண்ணுவாங்க, தயாரிச்சிருவாங்க. தேங்க்யூ. சரி, இது வந்து என்னன்னா அடுப்பு தூள். ஆக்சுவலி இதுதான் ஐஷுக்கு யூஸ் பண்ணுவோம். தலைக்கு கஞ்சி தண்ணியில் இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த அரப்பு தூளை தலைக்கு தேய்ச்சி வச்சுட்டு சும்மா அலசிட்டா முடி அடர்த்தியாக இருக்கும், முடி காமிச்சிரு ஐஷோ, ஹேர் வந்துட்டு ஷைனிங்காக இருக்குமா? ஓகே, ஓ ஸ்டைல் மிஸ் ஓகே போதும், தேங்க்யூ. நான் ஒரு டிப்ஸ்லாம் அது ஒழிச்சு வச்சிருக்கேன், அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறதுக்கு. ஓகே சூப்பர், நன்றி, தேங்க்யூ சார்.